அனைவருக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இந்த யூடியூப் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திர ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமான காணொலி. குறிப்பாக இரண்டு விதமான டாபிக் பார்க்க போகிறோம். தந்தை நல்லபடியாக பார்த்து கொண்டால் மாற்றம் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக விரைவில் நடக்கும். குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டு அதிபதி பாகிஸ்தான் தந்தையை குறிக்கக்கூடியது. அந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறது, அந்த கிரகத்தில் சேர்க்கை பெற்று பார்வையிடுகிறக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நிலையில் ஏற்பட வேண்டும் என்றால், நீங்கள் தொடர்ந்து தந்தையை நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர் எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்யக்கூடாது. கடுமையாக பேசுவதோ, திட்டுவதோ, தொல்லைகள் கொடுப்பதோ, ஏதோ ஒரு முடிந்து போன விஷயத்தை வைத்து நீ இப்படி செய்து விட்டாய், அப்படி செய்து விட்டாய் என்று முடிந்து போன கதைகளெல்லாம் நாம் பேசி கொண்டே இருப்போம். அது கோபம், நம்மை அறியாமல் கோபங்கள் வரும். நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய அந்த கோபத்தால் அவர் மனம் காயப்படும் போது நம் ஜாதக ரீதியாக நமது பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு தொடர்ந்து தந்தையை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது. அவரை நீங்கள் அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு தேவையானதை செய்ய வேண்டும். செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். ஒருபொழுதும் வெறுப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டாம். சிற ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான உயரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக ரிஷபம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சிம்மம் சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், விருச்சகம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், கும்பம் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார், அவர் பார்வையிடக்கூடிய கிரகங்கள் என்ன, இதையெல்லாம் பார்த்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்கள் சில விஷயங்கள். இதற்கு முன்பு தந்தையை தொந்தரவு செய்திருந்து தந்தை இருக்கலாம், இல்லாமல் இருப்பார்கள். அதாவது தந்தை இறந்திருந்தாலும் நாம் இப்படியெல்லாம் செய்து விட்டோமோ என்று குற்ற உணர்வு இருக்க வேண்டாம். அது இன்னமும் உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். சில பேர் தன்னுடைய தந்தை இறந்து நாம் தந்தை இப்படியெல்லாம் தொந்தரவு செய்து விட்டோமோ, நாம் இப்படி அவரை நல்ல விதத்தில் நாம் அவரை மிகப்பெரிய நல்லா பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் பார்த்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு முடிந்து போன விஷயத்தை பற்றி நினைத்து கவலைப்படும் பொழுது கூட அந்த தாக்கம் வந்து அதிகளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ முடிந்து போன எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது என்று நான் பல்வேறு விதமான நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் முடிந்து போன கதையை ஒருபொழுதும் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவும் தந்தையை நான் இப்படி தொந்தரவு செய்து விட்டேன் குற்றவனுடன் இருக்க வேண்டாம். இனிமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தந்தையை தொந்தரவு செய்யாமல் இருங்கள். இன்னொரு விதமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து குரு தொடர்பு இருந்ததுன்னா தந்தைக்கு வந்து இருதய அடைப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அவருக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கணும் அப்படின்றத முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது. அதாவது சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து குருவோட பார்வையோ மாரகாதிபதியின் பார்வை இருக்கும்போது இந்தமாதிரி உடல் ரீதியாக அவர்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்கு தொடர்ந்து பரிகாரம் செய்தாலே அதிலிருந்து மீண்டு வர முடியும். குறிப்பாக தொடர்ந்து சூரிய பகவானை வழிபடுவது, தொடர்ந்து குரு பகவானை வழிபடுவது. உங்கள் ஜாதகத்தில் குரு மாரகாதிபதியாக வருகிறார் என்றால் குரு பகவானை வழிபட வேண்டாம். சூரியனும் மாரகாதிபதியாக வருகிறார் என்றால் சூரிய பகவானை வழிபட வேண்டாம். அதற்கு மாறாக நவகிரகத்தை வழிபடலாம். தொடர்ந்து 9 சுத்து சனிக்கிழமையை சுற்றி வரலாம் நவகிரகத்திற்கு சென்று. தொடர்ந்து கோவில், தொடர்ந்து இல்லாதப்பட்டவர்களுக்கு உணவு அளிப்பது, விலங்குகளுக்கு உணவளிப்பது, இது போன்ற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். குறிப்பாக ஒரு விஷயத்திற்கு முயற்சி செய்கிறீர்கள், தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது அந்த நாளில் நீங்கள் ஒரு வெளியே செல்லும்போது ஒரு 2 நிமிடம் உங்கள் தந்தையை நினைத்து கொண்டு, இறைவனை நினைத்து கொண்டு, குலதெய்வத்தை நினைத்து கொண்டு, இந்த நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கும், நான் நினைத்த காரியத்தை நிச்சயம் அடைவேன் அப்படின்ற வார்த்தை, நேர்மறை வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் செல்லலாம். அப்படி செல்லும்பொழுது மிக விரைவிலே அந்த காரியங்கள் கைகூடும். குறிப்பாக தந்தை இழந்தவர்கள், அதாவது சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய 50 வயசு 55 வயசு கூட இருக்கலாம், தன்னோட தந்தை வந்து இறந்து ஒரு 3-4 வருஷம் அப்படி இருக்கலாம். அப்படி இருக்க பார்த்து தந்தையை நினைக்கும்போது அந்த காரியம் வந்து கைகூடும். எந்த விதத்துலையும் தந்தையை வெறுக்கவே இருக்காதிங்க. அவர் உங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டிருக்கலாம், ஏன் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுடைய பணத்தை வேற இருக்க கொடுத்துருக்கலாம், உங்கள் சொத்தை எடுத்து வேற இருக்க கொடுத்துருக்கலாம், ஆனால் முடிஞ்சு போச்சு. நம்மளோட மற்றவங்களுடைய பணமோ சொத்தோ நமக்கு தேவையில்லை, நம்ம உழைச்சி சம்பாதிப்போம், ஓகேவா? அப்படி இருக்கும் பார்த்து இழந்த விஷயத்தை நம்ம வந்து இதை காரணம் வச்சு அவரை வெறுத்துன்னு இருக்கக்கூடாது. குறிப்பாக இறந்தவங்களை நம்ம வெறுக்கும்பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றன்றது அடையவே முடியாதுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு தந்தையை வந்து இறந்துட்டார், இறந்தும் கூட அவரை குறை சொல்லி திட்டிக்கிட்டு கடுமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள்
வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்ற விஷயத்தை அடையிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நேற்று வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள், இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய அறிவுரை கூட உங்களுக்கு கோபம் வரலாம், நீ என்ன சொல்கிறது எனக்கு அவர் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். ஆனால் யதார்த்த உண்மை என்ன, இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஜோதிடம் என்ன சொல்லுது, பஞ்சபூதம் என்ன சொல்லுது, நவகிரகம் என்ன சொல்லுது, எல்லாமே இருக்குங்க இந்த உலகத்தில், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்க பணத்துக்கோ அடுத்தவங்களை பார்த்து புறம போடுறதோ அடுத்தவங்களை வெறுக்கிறதோ எதிர்மறையாக பேசுகிறதோ இதெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது. இதெல்லாம் விஷயமே இல்லைங்க, 10 கோடியா நான் 50 கோடி சம்பாதிப்பேங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக போக முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்றது நவகிரகத்துக்கு வழிபடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, ஒரு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க, குறிப்பாக வந்து நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன், மாடுகளுக்கு அகத்திக்கரை கொடுங்க, இல்லாதப்பட்ட உணவு அழிங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு அழிங்க. இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்க பார்த்து நல்லா காரியமும் மிக விரைவில் நடக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக நான் நினச்ச விஷயத்தை அடைவேன், என்னோடய இலக்கு இதுதான், என்னோடய இலக்கை நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுங்கள், கமெண்டில் ஸ்ட்ராங்காக பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு நடுவில் சந்திப்போம். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை இந்த சொல்கிறேன், இப்போ சூரியனுடன் செவ்வாய் சேரும்போது குரு தொடர்பு இருக்கும்போது இருதய அடைப்பு வரும் அப்படின்னு சொன்ன, அது குறிப்பாக அந்த திசையிலும் அந்த புத்தியிலும் தொடங்கும்போது கோச்சார ரீதியாக அதோட சேர்க்கை சேரும்போதும் கூட அந்த அந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும். அப்போ வந்து தொடர்ந்து நம் இறைவனை வழிபடும் போது அந்த தாக்கத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியும். தொடர்ந்து பரிகாரங்கள் தர்மங்களை செய்து வந்தால் நிச்சயம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டு வந்துவிடலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.